யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியானது. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம், இன்றைய வானிலை அறிவிப்பு. உள்ளூராட்சி வேட்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணம் காரைக்கால் படகு சேவை திடீரென ஒத்திவைப்பு. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து வெட்டு காயங்களுடன் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என ஐவர் சடலங்களாக நேற்று மீட்கப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட 5 பேரின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்து 5 பேரும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆவார். பிரித்தானிய பிரஜா உரிமை பெற்ற 78 வயதான வேலாயுதம்புள்ளை நாகேந்திர ரத்தினம், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களான 82 வயதான நாகநிதி பாலசிங்கம், 76 வயதான பாலசிங்கம் கண்மணி பிள்ளை, 83 வயதான கார்த்திகேசு நாகேஸ்வரி, 75 வயதான மகாதேவன் என்பவர்களே படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவில் உள்ள ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் லண்டனிலிருந்து வந்திருந்தவர் உட்பட 5 பேர் நேற்று முன்தினம் நெடுந்தீவு சென்று ரங்குதுரைக்கு அருகில் உள்ள குறித்த மூதாட்டியின் வீட்டில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் இந்த அதிகோர சம்பவம் நடத்தப்பட்ட நிலையில் ஐவர் உயிரிழந்தும் 100 வயதான கனகம் பூரணம் என்ற மூதாட்டி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சந்தேகத்தின் பேரில் புங்குடுதீவை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபரிடமிருந்து 40 பவுன் தங்கமும் போலீசாரினால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் சம்பவம் நடைபெற்ற பொழுது ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தமை முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. கிழக்கு, ஊவா, வடக்கு, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். புது எல்லை நிர்ணய அறிக்கையின் பிரகாரம் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய எல்லை நிர்ணய அறிக்கையின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4714 குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எவ்வாறாயினும் இது தொடர்பில் ஆளும் கட்சியில் பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சமர் ராஜபக்ஷ இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் காரைக்காலுக்கும் இடையில் April 29 ஆரம்பிக்கப்படவிருந்த பயணிகள் படகு சேவை இந்தியாவின் வேண்டுகோளின்படி 15 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சேவையை பராமரிக்க குடிவரவு மற்றும் சங்கத்துறை அதிகாரிகளை பணியமர்த்துவதற்கு தேவையான கட்டடங்கள் மற்றும் இதர உபகரண வசதிகள் வழங்க மேலதிக கால அவகாசம் தேவைப்படுவதால் படகு பயணத்தை 15 வரை ஒத்திவைக்க வேண்டும் என இந்தியா ஆரம்பித்துள்ளது. இந்த படகு சேவை ஒரு தனியார் நிறுவனத்தால் நடத்தப்படவுள்ளது மற்றும் ஒரு பயணத்துக்கு $50 வசூலிக்கப்படுகிறது. அனைத்து வரி விலக்குகளும் உண்டு. ஒரு பயணி 100 கிலோ எடையை கொண்டு வர செல்ல முடியும். ஒரு படகு பயணத்தில் 120 முதல் 150 பயணிகள் வரை பயணிக்கலாம் மற்றும் ஞாயிறு தவிர வாரத்தின் 6 படகு பயணம் நடைபெறும். ஒரு பயணம் 4 ஆகும் என்றும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியானது. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம், இன்றைய வானிலை அறிவிப்பு. உள்ளூராட்சி வேட்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணம் காரைக்கால் படகு சேவை திடீரென ஒத்திவைப்பு.